வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று சந்திக்கின்றோம். இப்போது நாம் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925, இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 கீழ் கிறித்தவர்களின் பங்குரிமை பற்றி காண்போம். முதல்ல கிறிஸ்தவர் என்பவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வோம். ஒன்று, இந்தியாவை தாய்நாடாக கொண்டவர்கள். ரெண்டு, கிறிஸ்தவ மதத்தின் ஏதாவது ஒரு உட்பிரிவினர்கள். மூன்று, வேறு மதத்திலிருந்து மதம் மாறி கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்கள். நான்கு, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி இறக்கும் வரை கிறிஸ்தவ மத கொள்கைகளையே பின்பற்றி வாழ்பவர்கள். ஐந்து, மூதாதையர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி அந்த கொள்கையை பின்பற்றி அவர்களின் வாரிசுகளும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வருபவர்கள் கிறித்தவர்கள் ஆவார்கள். ஆனால் ஆங்கிலோ இந்தியன்ஸ் இந்திய கிறிஸ்தவர்களாக மாட்டார்கள். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அடிப்படையில் இந்திய கிறிஸ்தவர்கள் பாகப்பிரிவினை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். கிறித்தவர்கள் குழந்தைகளை தத்தெடுக்க முடியாது. ஆனால் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று ஒரு குழந்தையை வளர்க்கலாம். இந்த வகையில் இந்திய வாரிசுரிமை சட்டம் வளர்ப்பு தாயை தாயாக ஏற்றுக்கொள்வது இல்லை. இப்போது கிறித்தவ மரபுரிமைப்படி இறங்குரிமை சட்டத்தை பற்றி பார்ப்போம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 செக்ஷன் 33 என்ன சொல்லுதுன்னா, வேர் இன்டர்ஸ்டேட் ஹாஸ் லெஃப்ட் விடோ அண்ட் லீனியல் டெசண்டன்ட் ஆர் விடோ அண்ட் கிண்ட்ரட் ஒன்லி ஆர் விடோ and no kindred where the interstate has left a widow. Section 33A என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் உயில் எழுதாமல் இறந்து போனால் அவர் தனது மனைவியையும் அதாவது விதவையையும் தனது நேரடி வாரிசுகளையும் விட்டுவிட்டு இறந்து விட்டார், அவருடைய சொத்து அவரது மனைவிக்கு மூன்றில் ஒரு பங்கும் மீதி மூன்றில் ரெண்டு பங்கு அவரது நேரடி வாரிசுகளுக்கு கிடைக்கும். இப்போ இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இப்போ ஒருவர் தனது விதவை மனைவியையும் நேரடி வாரிசுகளையும் விட்டுவிட்டு இறந்துவிட்டால் மனைவிக்கு மூன்றில் ஒரு பங்கும் நேரடி வாரிசுகளுக்கு மூன்றில் ரெண்டு பங்கும் கிடைக்கும் என பார்த்தோம். உதாரணம், ஒருவர் இறந்து போனவருக்கு ஒரு சுமார் 6 ஏக்கர் நிலம் சொந்தமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இதில் 3 பங்காக பிரிக்க வேண்டும். அதாவது மனைவிக்கு 1/3, அவருடைய மகன் மகள்களுக்கு 2/3 என்ற வகையில் பிரித்தோமானால் 1/2 2 ஏக்கர், அதாவது அந்த வகையில்
மூன்றில் ஒரு பங்கு மனைவிக்கு 2 ஏக்கர். 2 × 3 = 6. ஒரு பங்குக்கு 2 ஏக்கர். மூன்றில் ஒரு பங்கு உள்ள மனைவிக்கு 2 ஏக்கர் வருது. மகன் மகளுக்கு அந்த 6 ஏக்கரில் 3/2 பங்கு 4 ஏக்கர் வருது. ஆகவே விதவை மனைவி 2 ஏக்கரையும் தனது மகன்களும் மகள்களும் 4 ஏக்கரையும் சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் என்று செக்ஷன் 33A கூறுகிறது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒருவர் தனது மனைவி அதாவது விதவையையும் ஒரு மகனையும் ₹45,000 மதிப்புள்ள சொத்தினை விட்டு சென்றால் விதவைக்கு 1/3 பங்கு 45,000 3 ஆக பிரித்தால் 1 பங்கு 15,000. அந்த வகையில் விதவைக்கு 1/3 பங்கு 15,000 கிடைக்கும். மகனுக்கு 1/2 பங்கு 15,000 × 2 = 30,000 கிடைக்கும். இந்த வகையில் விதவை மனைவியும் மகனும் பிரித்தெடுத்து கொள்ளலாம். உதாரணமாக 3வதாக ஒருவர் தனது விதவை மனைவியையும் ஒரு மகனையும் ஒரு மகளையும் விட்டு சென்றார். மனைவி இருக்காங்க, ஒரு மகன் இருக்காங்க, ஒரு மகள் இருக்காங்க. அவர் எப்படி பிரித்து கொள்வார் என்றால் விதவை 1/3 பங்கும் மகன்களும் மகன்களும் 1/2 பங்கும் பிரித்து கொள்வார்கள். மேலே சொன்ன உதாரணம் படி ஒருவருக்கு 6 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்றால் அதை 3ஆக பிரித்தால் 1 பங்குக்கு 2 ஏக்கர் வரும். அந்த 2 ஏக்கரில் 1/3 பங்கு விதவை மனைவிக்கு போயிடும். அப்போது 2 ஏக்கர் மனைவிக்கு போயிடும். மீதி உள்ளது 4 ஏக்கர், அதாவது 3/2 பங்கு. அதில் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் என்றால் அந்த 4 ஏக்கரை சமமாக பங்கிட்டு கொள்ளும் பொழுது ஆளுக்கு மகனுக்கு 2 ஏக்கர் வரும், மகளுக்கு 2 ஏக்கர் வரும். இந்த விதமாக இவர்கள் பிரித்து கொள்வார்கள். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஒருவர் இறக்கும் பொழுது ஒரு விதவையையும் அதாவது தனது மனைவியையும் ஒரு மகனையும் ஒரு மகளையும் தாய் தந்தரை விட்டு சென்று விட்டார். இப்போது இது எப்படி பாகம் பிரிப்பது என்பதை இப்போது பார்க்கலாம். மேற்கொண்ட உதாரணம் படி ஒருவருக்கு 6 ஏக்கர் சொத்து இருக்கிறது. அதில் மனைவி 1/3 பங்கு 6 ஏக்கரை 3 பாகமாக பிரித்தால் 1 பங்குக்கு 2 ஏக்கர். அப்போது மனைவி 2 ஏக்கர் உரிமை கொண்டாட முடியும். மீதி உள்ளது 4 ஏக்கர் இருக்குது. அந்த 4 ஏக்கர் 3/2 பங்கு அதாவது மக்களுக்கு. இங்கே ஒரு மகன் இருக்கிறார், ஒரு மகள் இருக்கிறார். அப்படின்னா இவங்க 2 பேரும் 4 ஏக்கரை சமமாக பிரித்து கொள்ளும் பொழுது மகனுக்கு 2 ஏக்கர் வரும், மகளுக்கு 2 ஏக்கர் வரும். இதில் தாய் தந்தையர்களுக்கு பங்குரிமை ஏதும் இல்லை. தாய் தந்தையர்களுக்கு பங்குரிமை ஏதும் இல்லை. இன்னொரு உதாரணம். ஒருவர் இறக்கும் பொழுது உயில் எழுதாமல் இறந்து விட்டால் அவருக்கு ஒரு மனைவி அதாவது விதவை, தந்தையும் இருக்கிறாங்க. அந்த இறந்து போனவர் ஒரு மகன் இருந்தார், அவர் மகனும் இறந்து விட்டார். அந்த மகனின் மகன் ஒருவன் இருக்கிறார். ஒரு மகளின் மகள் ஒத்திருக்கிறார், மகளும் இறந்து போய்விட்டார். மகனும் இறந்து போய்விட்டார், மகளும் இறந்து போய்விட்டார். மகனுக்கு ஒரு மகன்,
மகளுக்கு ஒரு மகள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. இப்போது ஒரு விதவை இருக்காங்க, தாய் இருக்காங்க, தந்தை இருக்காங்க, பிள்ளை வந்து இறந்துட்டார், மகன் இறந்துட்டார், மகனுடைய மகன் இருக்காங்க, மகள் இறந்துட்டார், மகளுடைய மகள் இருக்காங்க. இதை எப்படி பிரிப்பாங்கன்னா, மூணில் ஒரு பங்கு விதவைக்கு போயிடும், மூணில் ஒரு பங்கு விதவைக்கு போயிடும். அந்த விதவை 6 ஏக்கரா சொத்து உள்ளதுன்னா அந்த விதவை மூணில் ஒரு பங்கு 2 ஏக்கரை எடுத்துக்கொள்வார், மீதி 4 ஏக்கருக்கு. 4 ஏக்கரில் மகனுக்கு ஒரு பங்கு, மகளுக்கு ஒரு பங்கு. அப்போது மகனுக்கு 2 பங்கு, மகளுக்கு 2 பங்கு. இப்போ மகன் இறந்துட்டார், மகன் இறந்து விட்டால் தன்னுடைய பேரன் மகனின் மகனுக்கு அந்த 2 ஏக்கர் சொத்து போய் சேரும். அதே போல் மகளின் பங்கு 2 ஏக்கர், மகளும் இறந்துவிட்டு மகளின் மகன் பேத்தி இருந்தால் அந்த சொத்து பேத்திக்கு போய் சேரும். இந்த வகையாக இவர்கள் பங்கிட்டுக் கொள்வார்கள். இதில் இந்த சொத்தில் தந்தைக்கும் தாய்க்கும் எந்த பங்கும் இல்லை. இன்னொரு உதாரணம், ஒருவர் உயில் எழுதாமல் இறந்துறாரு, அவருக்கு மனைவி இருக்காங்க, தாய் தந்தை இருக்கிறாங்க, மகன் இருக்காரு, மகன் இறந்து போயிட்டார். அவருக்கு அந்த இறந்து போன மகனுக்கு 2 பிள்ளைங்க, அதாவது 2 பேரன், மகன் வைத்து பேரன் 2 பேர், மகள் இருக்காங்க, மகன் மகளும் இறந்து போயிட்டாங்க. மகளுக்கு 3 மகள் இருக்காங்க, அதாவது இறந்து போன மகனின் 2 பேரன் இருக்காங்க, 2 மகன் இருக்காங்க, இறந்து போகிற மகளின் 3 மகள், அதாவது 3 பேத்தி, 2 மகனுடைய வாரிசுகள், 2 மகன் இருக்காங்க, அதாவது 2 பேரன் இருக்காங்க, மகளின் வாரிசுகள் ஒன்று 3 பேத்தி இருக்காங்க. இப்போ எந்த சொத்தை எப்படி பங்கிடுவது? இப்போது ஒருவருக்கு உதாரணத்துக்காக, கணக்குக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக, இறந்து போனவருக்கு 9 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு உதாரணமாக வைத்துக்கொள்வோம். விதவைக்கு 1/3 பங்கு, 9 ஏக்கராக 3 பிரிக்கும் பொழுது 1 பங்கு 3 ஏக்கர், அப்போது விதவை மனைவிக்கு 3 ஏக்கர் போயிடுது, மீதி உள்ளது 6 ஏக்கர். 6 ஏக்கரில் மகனுக்கும் மகளுக்கும் சமமாக பங்கிடும்போது மகனுக்கு 3 ஏக்கர், மகளுக்கு 3 ஏக்கர் வருது, மகளுக்கு 3 ஏக்கர் வருது. இப்போது மகனுக்கு, மகன் இறந்துட்டார், அந்த 3 ஏக்கர் மகன் வழியில் வந்த வாரிசுகள் 2 பேரனுக்கு தலா 1 ஏக்கர் வீதம் பிரித்து கொள்வார்கள். மகனுக்கு வந்த பங்கு 3 ஏக்கர், மகன் இறந்து விட்டார், மகனின் வாரிசுகள் அதாவது பேரன்கள் 2 பேர் இருக்காங்க, அந்த 3 ஏக்கரை 2 பேரன்களும் சமமாக ஆளுக்கு 1 ஏக்கர் மூலம் இவர்கள் பிரித்து கொள்வார்கள். இப்போது மகள் இருக்கார், மகளும் இறந்துட்டார், மகளுக்கு 3 மகள்கள் இருக்காங்க, 3 பேத்திகள் இருக்காங்க, அந்த மகளுடைய பங்கான 3 ஏக்கரை மகள்கள் 3 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 1 ஏக்கர் வீதம் பங்கெடுத்து கொள்வார்கள். இதுதான் இந்த பிரிவு 33(a)ல் விதவை மனைவிக்கு 1/3 பங்கும் மற்ற வாரிசுகளுக்கு 1/2 பங்கும் சமமாக பிரித்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.